ஸ்ரீ குரு தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி பெரிய புராணத்திலேருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த விமான சட்டத்திரம் பார்த்துட்டு இருக்கோம் பக்தி சாம்ராஜ்யமே பண்ணிட்டு இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மன்னன் வந்து அவர் அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பன்னு நம்ம ஏற்பே பார்த்துருக்கோம் அவரை பார்க்கறதுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சேரமன்னன் எங்கன்னா கேரளாவில் இருக்கிறவர் இவர் திருவாரூர்லேருந்து கிளம்பற பரவினாச்சியார் போகும்போது சொல்றா எப்போதுமே சாதாரணமாக அனுப்பிச்சி வச்சிருவாள் பறவை நாச்சியார் ஆனால் இந்த தடவை இவர் போகவா அவரை போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது திடீர்னு அவன் என்னோட நண்பன் ஞாபகம் வந்துட்டு இவர் சொன்னோன்னே போயிட்டு சீக்கிரமாக வாங்குவோன்னு அவளும் சொல்கிறான் இந்த தடவை இவர் வந்து வருவாரா வரலையாங்கிறது அவளுக்கு தெரியல ஏதோ மனசுக்கு படுறது அது நான் அப்படி சொல்கிறேன் இப்போ என்ன ஆகுறது வரிசையாக போகும்போது நிறையா பக்தர்களோட எல்லா ஸ்தலங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு சிவஸ்தலங்கள் பூரா தரிசனம் பண்ணிவிட்டே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேரளாவுக்கு போகிறார் இவர் இப்படி போயின்னு இருக்கிற வழியில் கொங்கு நாட்டில் அவினாசின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இவர் தங்கினர் அந்த சமயம் என்ன ஆகுறது எதிரும் புரி புதிரும்மா நே எத் நேர நேரம் ரெண்டு வீடு இருக்குது ஒரு வீடு இருக்குது அதுக்கு நேரம் இன்னொரு வீடு இருக்குது ஒரு வீட்டில் வாழை மரம்லாம் கட்டி மங்களவாத்தியம்லாம் முழங்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சா எல்லோரும் போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்கா நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்குது அதுக்கு நேரம் எழுத்த வீட்டில் ஒன்று அழுக சத்தம் இந்த வீட்டில் இருக்கிற உறவுக்காரா எல்லாம் நான் அழுதுகிட்டே இருக்கா இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ரொம்ப விருத்தமாக இருக்காது அதாவது வித்தியாசமாக இருக்கே இவர் வந்து ஏன் இந்த வீடு இவ்வளோ துக்கமோ துக்கத்தோடு இருக்கா இந்த வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காளே என்ன நடக்கிறது பக்கத்து பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு கேட்குறார் விசாரிக்கிற சுந்தரமுத்து சுவாமிகள் உடனே அங்கே இருந்தவா சொன்னால் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மடுவில் கொ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு குழந்தையிலும் இந்த வீட்டை சேர்த்த சேர்ந்த ஒரு பையனும் அந்த வீட்டை சேர்ந்த ஒரு பையனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டும் விளையாடிட்டு மடுவில் போய் குளிக்க போச்சு அப்படி குளிக்க போகும்போது ரெண்டு குழந்தையில் ஒரு குழந்தைய முதல்ல வந்து சா கடிச்சு இழுத்துன்னு போயிடுத்து இன்னொரு குழந்தைய எப்படியோ அவள் காப்பாற்றிட்டா அந்த காப்பாற்றின குழந்தைக்கு தான் இப்போ வந்து பூனல் போடுறா இந்த எழுத்தாப்பில் இருக்கிற வீட்டில் இருக்கிற குழந்தைய வந்து மொ முதல்ல சாப்பிட்டுட்டதுனால இவள் இந்த நேரத்துக்கு நம்ம குழந்த இருந்தால் அந்த குழந்தைக்கும் பூனல் போட்டிருப்போம் இல்லையா அந்த வயசு தானே இவனுக்கும் நினச்சி இந்த உறவுக்காரளெல்லாம் அழறா அப்படின்னு சொல்லி விஷயத்த சொன்னான் எப்பேற்பட்ட யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ஒரு மகானுக்கு ஒருத்தருடைய துக்கத்தை கஷ்டத்தை கேட்டுட்டா அவளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தோணி இவருக்கு இந்த மனது கஷ்டம் தாங்காதனால ரொம்ப மென்மையான ஹிருதயம் இல்லையா நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உடனே இவர் என்ன பண்ணார் நேரம் இந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டார் இந்த அழுதுன்றிருக்கா அவள் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டார் யாரோ வராளேன்னு சொல்லிட்டு எல்லாம் எழுந்து பார்க்குறா பார்த்த உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவள் சுந்தரமூர்த்தி நாயினாரே வந்திருக்காரேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுந்துட்டு இவரை நமஸ்காரம் பண்ணா நீங்கள்லாம் ஏன் எழுந்துட்டுருக்கேன் உங்கள் பையனை எழுந்துருந்ததுனாலே அப்படிங்கிற அது பரவாயில்ல ரெண்டு வருஷம் முன்னாடி நாங்கள் ரொம்ப துக்கத்தில் இருக்கோம் ஆனால் நீங்கள் இன்றைக்கி பேர்பட்ட மகான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு உபச்சாரம் பண்ணா அதை பற்றி இப்போ பேச வேண்டாமே அப்படின்னு அந்த வீட்டுக்குடைய இவர் சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா சொல்லிட்டு ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விடுறதா இல்லை எங்கே அந்த குழந்தை எந் அந்த குழந்தை எந்த மடுவில் போய் விழுந்தான் எனக்கு வந்து சொல்லுங்க அப்படிங்கிறார் அங்கே இருந்து வந்தவாள்லாம் உடனே அவர் அழைச்சின்னு போய் அந்த மடுவை காமிச்சார் காமிச்ச உடனே ஒரு பதிகம் பாடினார் பதிகத்தில் சொல்கிறார் இந்த கொ எந்த குழந்தைய இங்கே இருக்கிற முதல்ல சாப்பிடுதோ அந்த முதல்ல வாய்க்குள்ளேயே அந்த குழந்தைய திரும்ப கொண்டு வந்து வெய் எவன்கிட்ட கேட்டு அந்த குழந்தைய அஞ்சு வயசில் க சாப்பிட்ட அந்த 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 குழந்தை அஞ்சு வயசில் இருக்கும்போது இந்த முதல்ல சாப்பிட்டுருது இப்போ ரெண்டு வருஷம் ஆறுது ஏழு வயசு குழந்தையாக திரும்ப கிடைக்கணும் அப்படி சொல்லி சிவபெருமானை கேட்டு ஒரு பதிகம் பாடினர் குருநாதர் நினச்சா நடக்காதது எதுவுமே கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு கதை இவர் இப்படி பதிகம் பாடின அடுத்த நிமிஷம் அந்த முதலை எந்த முதல தின்னுதோ அந்த முதலை வந்து மேலே வந்து துப்பிட்டு போய்ட்டான் அந்த குழந்தைய மறுபடியும் இப்படி வந்த உடனே ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் இவரோடனே அந்த குழந்தைய அள்ளி அணைச்சி தூக்கின்னு வந்தார் அம்மா அப்பாக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தார் ஆனால் இந்த மறு ஜென்மம் எடுத்து வந்தது இல்லையா அந்த குழந்தை இந்த குழந்தைக்கு இவரே தன் கையால் உப உபநயனம் போட்டு அதாவது பூனல் போட்டு பிரம்மோபதேசமும் இவரே பண்ணி வச்சாராம் இப்படி ஒரு பெரிய அதிசயத்தை பண்ணிவிட்டு எல்லா மக்களும் ஒரே ஆச்சரியம் இது எல்லாமே எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருக்குது இந்த செய்தி இப்போ கேரளாவுக்கு இதை பண்ணிட்டு வந்துன்னு கேரளாவுக்கு முன்னாடியே இவர் வரத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் வந்துடுது இவர் குருநாதர் பண்ண ஆச்சரியம் நம்ம சேரன் மா சேர மாமன்னன் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுக்குறார் மகாராஜா குருக்காக தன்னுடைய குருக்காக தன் இ அவரை வந்து சேரமன்னன் வந்து இவர் வந்து நண்பன்னு சொல்லிக்கிறார் ஆனால் அவரும் இவர் குருன்னு தான் சொல்லிக்கிறார் சந்தோஷமாக வரவேற்பு கொடுக்குறார் தன்னுடைய குருநாதருக்கு இந்த விஷயத்த சொன்ன வாழ்க்கெலாம் பொண்ணும் பொருளும் நிறையா அள்ளி கொடுக்குறாரு யானை மேலே வ ஏற்றி யானை யானையை வரவழைச்சு அந்த யானை மேலே குருநாதரை ஏற்றி பின்னாடி மகாராஜா உக்காந்துண்டு வெண்கொற்ற கொடையை குருநாதருக்கு பிடிச்சி அழைச்சின்னு வராறான் எங்கே பார்த்தாலும் ஹரஹர மகாதேவான் கோஷம் இப்போ ரெண்டு பேரும் எப்போதுமே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவா அரண்மனைக்கு வருவாள் அதே மாதிரி இந்த தடவையும் நேர கோவிலுக்கு தான் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குருநாதர் வீட்டுக்கு அழைச்சி பாத பூஜை பண்ணினார் நட்பு காரணமாக அவர் மறுக்கிறார் ஆனாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மறுத்தாலும் கூட சேரமாமன்னன் கேட்கல கண்டிப்பாக பாத பூஜை நீங்கள் ஏற்றுன்ட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு பாத பூஜை பண்ணுறார் வேலையாளெல்லாம் யாரும் வைக்காமல் தானே கிட்டே இருந்து எல்லா கைங்கரியும் குருநாதருக்கு பண்ணுறார் கேரளாவில் இருக்கிற எல்லா சிவஸ்தலங்களுக்கும் இவா ரெண்டு பேரும் போகிறாள் அதுவும் சரித்திரங்கள் அங்கங்கே நடந்த சரித்திரங்கள் எல்லாத்தையும் ரெண்டு பேரும் பேசிகிட்டே போகிறாள் சிவ சம்பந்தமாகவே இருக்கு இவாளுடைய பேசலாம் இன்றைக்கும் கேரளாவில் வந்து மகாராஜாக்கள் எப்படி அந்த ஸ்டைல்லையே கட்டினா மாதிரியே இன்றைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறா நிறையா கேரளாவில் இருக்கிற சிவ கோவில் எல்லாமே அப்படி தான் இருக்குது இன்றைக்கும் அந்த மன்னர்கள் எப்படி ஒரு வீடு மாதிரி இருக்கும் அந்த அமைப்பு அவள் பண்ணுறது இன்னி வரைக்கும் ஸ்ரத்தையாக பண்ணிட்டுருக்காள் சிவன் கோவில் எல்லாமே கேரளாவில் போய் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவ வந்து இந்த மாதிரி சரித்திரங்கள் தெரிஞ்சின்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து பக்தி ஜாஸ்தியாகும் நம்ம ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணுவோம் அங்கே கேரளாவில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிறது என்ன நடக்கிறதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சிவனடியாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே சரித்திரத்தில் ஒரு சிவனடியார் புதுக்கோட்டையில் இருக்கார் பெருமிழலை குறும்பர் அப்படின்னு அவர் பேர் அவர் வந்து குறுநில மன்னராக இருக்கார் அந்த குறுநில மன்னர் வம்சத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட அவர்கிட்ட ஏராளமான செல்வங்கள் இருந்தாலும் அவ் முக்கியமான ஒரு செல்வம் என்னென்னா பக்தி தான் அல்ல 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 குறையாத பக்திங்கிற செல்வம் அவர்கிட்ட இருந்தது சிவனடியார்களுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணுவார் எல்லா சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்வருவர் அந்த சமயத்தில் இவர் வந்து முத முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி கேள்விப்படுறார் இந்த மகானை பற்றி கேள்விப்பட்டு குருநாதரை பிடிச்சா சிவ தரிசனம் நிச்சயம் அப்படின்னு நம்ம போன சித்திரத்திலே பார்த்தோம் சோமா சோமாசி நாயனார் சித்திரத்தை பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இவரும் தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுறார் இவரை எப்படியா தரிசனம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு திருவாரூர் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கும்போது திருவாரூரில் இருக்கும்போது அவரை வந்து தரிசனம் பண்ணி நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்கார் கைங்கரியம்னா சேவை சேவை செய்கிறார் நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை எப்போதும் இவர் சொல்லிகிட்டு இருப்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தரிசனம் பண்ணதுக்கப்புறமா நம்பியாரூரர் அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறார் இந்த சிவனடியார்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை என்னென்னா ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் நம்பியாரூரர் மாணிக்க வாசகர் புனிதவதி அப்படின்னு பஞ்சாட்சர மந்திரமாகவே இருக்கும் அத்தனை பேருடைய பேரும் இது வந்து ஒரு அழகான ஒரு அமைப்பு இப்படி இருக்கிறது ஈஸ்வரனுக்கு உகந்த நாமம் எதுன்னா நம்மளுடைய குருநாதருடைய பேரை நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலே போகிறோம் அதுதான் ஈஸ்வரனுக்கு உகந்த நாமம் குருநாதர்லாம் யாரெல்லாம் இருக்காளோ சத்குருநாதருடைய நாமம் தான் ஈஸ்வரனுக்கு உகந்த நாமம் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் ஜபமாலையை வச்சு யார் குருநாதருடைய பேரை தான் ஸ்மரிப்பானான் அவன் யாருடைய பேரை ஸ்மரிக்கிறான் அப்படின்னா நாமதேவர் ஏகநாதர் துகாராம் இப்படி இவாளுடைய நாமங்களை தான் பாண்டங்கள் ஜபிக்கிறானா அது மாதிரி இவர் எப்போதுமே குருநாதரையை ஸ்மரிக்கிறார் இவர் தள்ளி இருந்து திருவாரூரில் இருந்தபோது இவருக்கு கைங்கரம் பண்ணியிருந்தார் யாருக்கு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நிறைய கைங்கரம் பண்ணுவார் இந்த காரணத்தினால் இவருக்கு அஷ்டமா சித்தியே உண்டாயிடுது ஏன்னா நம்ம குருநாதரையை ஸ்மரித்தா என்ன வேணால் கிடைக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அஷ்டமா சித்தியும் உண்டாயிடுத்து இவருக்கு அது தெரிகிறது தனக்கு அந்த விஷயம் உண்டாயிடுதுன்னு இவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கிறது ஏதாவது சொன்னார்னா அது அப்படியே பழிச்சு போய்டுறது ஆனால் அதையும் குருக்கே அர்ப்பணம் பண்ணுறார் இவர் இவர் இவருடைய பேரே ரொம்ப பேருக்கு தெரியாது பெரிய புராணம் யார் தெரிஞ்சுக்கிறாலும் அவளுக்கு தான் தெரியும் பெருமிழலை குறும்பர் தான் இவரோட பேர் இந்த மகாத்மா வந்து குரு பக்தியே பண்ணிட்டுருக்காரு இல்லையா இப்போ இவருக்கு என்ன ஒரு ஆச்சரியம் நடக்கிறதுனா இவர் இருக்கிற ஊர்லேயே இவர் இருக்கார் ஆனால் இவருக்கு ஒரு அபாரமான ஒரு ஞானம் கிடைக்கிறது அந்த ஞானத்தினால குருநாதர் மனசுல என்ன ஓடுறதுங்கிறது இந்த குறும்பருக்கு தெரியுது குருநாதர் இப்ப கேரளால இருக்கேன்னு சொன்னேன் குருநாதர் கேரளால இருந்துட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான் கிட்ட கேட்டுக்கிறார் பரமேஸ்வரா போதுமே நான் உங்ககிட்டே வந்துடுறேனே நீ சொன்னபடியெல்லாம் நீ கொடுத்துருக்கது அமோகமான வாழ்க்கை கொடுத்த நீ சொன்னபடியெல்லாம் நான் வாழ்ந்துட்டேன் எனக்கு இந்த வாழ்க்கை போரும்னு சொல்லி அவர் அங்கே கேட்டுக்கிறார் அது இவருக்கு தெரியறது அது என்ன காரணம் இவருக்கு தெரியுது அப்படி அப்படின்னா கைலாசத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் வேற தன்னுடைய குருநாதன் வேற இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை தான் இவருக்கு இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கு அதனால அவர் மனசில் ஓடுறது இவருக்கு தெரியுது கேரளாவில் திருமஞ்சைக்களத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் கிட்ட இவர் பதிகம் பாடுறார் இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை போரும் என்னை அழைச்சிக்கோன்னு சொல்லி இங்கே பாடுறார் வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழித்தேன் வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழித்தேன் விளங்கும் குழைக்காது உடைய வேதியனே இருத்தாய் இலங்கைக்கு இரையா அவனை தலை பத்துதோள் பல இற்று விழ கருத்தாய் கடல் நஞ்சமுதுண்டு கண்ட விரமன் தலை ஐந்தினும் ஒன்றறுத்தாய் கடலங் கடலங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழித்தேன் போதும்பா இனிமேல் உன்கிட்ட என்னை அழைச்சிக்கோன்னு சொல்லி பரமேஸ்வரன் கிட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்குற இந்த இந்த வாழ்க்கையை விட்டு ஒழிக்கிறேன் என்னை வந்து உன்கிட்டயே சேர்த்துக்கோன்னு சொல்லி பதிகம் பாடுறார் இதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சர்வன் ஸ்ரீகிருஷ்ணார்பு நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி